வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக இருந்துகிட்டு வந்தது. ஓபிஎஸ் நான் அங்கே தான் இருக்கேன், நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தார். சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்தார், எந்த நிகழ்ச்சியிலுமே ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டதான்னு தெரியல. அவர் அவங்களையும் சொல்கிறாங்க அழைப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, இடமும் இல்லை. எப்படி பார்க்குறது? நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். ஒரு அசூரன்ஸ் கேரண்டி இல்லாமல் யாரும் வந்து கூட்டணி மோடி பிரதமருங்கிறத அஷூர் பண்ணாலும் கூட எத்தனை சீட்டு எந்தெந்த சீட்டுங்கிறத அசூரன்ஸ் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க, கூட்டணி மேடையில் ஏற மாட்டாங்க. இப்போ கூட்டணி மேடையில் ஜி கே வாசன் ஏறி இருக்காருன்னா வாசனுக்கு எத்தனை சீட்டுங்கிறது முடிவாயிடுச்சு, ஏசி சண்முகத்துக்கு அது முடிவாயிடுச்சு. இவங்க வந்து சீட்டு கண்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு சீட்டு முடிவாயிடுச்சு. ஓபிஎஸ் ரெட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தார், ரெண்டு தலைவர்களுக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஓட்டு, புரட்சி தலைவிக்கும் கலைஞருக்கும் ஓட்டு, மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஓட்டு, அதே மாதிரி பாராவுக்கும் மூப்பனாருக்கும் ஓட்டுங்கிற மாதிரி ரெட்டை தலைமையில் ரெண்டு தலைவரில் ஒருத்தராக இருந்தவர். அவரை தலைவராக ஏற்றுக்கிட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதே மாதிரி முக்குளத்தூர் கம்யூனிட்டியிலையும் சசிகலா தினகரனுக்கு பிறகு ஓபிஎஸ் பாதிப்படைஞ்சது வந்து எடப்பாடி மேலே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த சமூக மக்கள் மத்தியில் ஓபிஎஸ் மேலே ஒரு சிம்பதி இருக்குது. அதை அவர் கடுமையாக ஆர்கனைஸ் பண்ணாரான்னு சொன்னால் அது திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார், மற்றபடி அவர் காஞ்சிபுரத்தில் போடக்கூடிய இடம் கடும் மழை, அது அவருக்கு ஒரு பின்னடைவாயிட்டு இயற்கையில். மற்றபடி அவர் பெரிய அளவில் அதை ஆர்கனைஸ் பண்ணலைன்னு சொன்னால் பண்ணலை தான் உண்மை, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதே வேளையில் அவருக்கு செல்வாக்கு நீர்பூத்த நெருப்பாக இருக்குது, நீர்பூத்த நெருப்பாக கண்டிப்பாக இருக்குது. லீடருக்கு தான் ஓட்டுங்கிற அந்த தன்மைக்குள்ளே அவருக்குன்னு ஓட்டு வலிமை இருக்குது. அதை ரெண்டு விதமாக நிரூபிக்கலாம். ஒன்று, 40 தொகுதிகளையும் அவர் கேண்டிடேட் போட்டு தன்னோட பலத்தை நிரூபிக்கலாம், ஒரு விதம். இன்னொன்று, மோடி பிரதமருங்கிறதுக்கு கணிசமான சீட்டுகளை வாங்கி அதை நிரூபிக்கலாம். ரெண்டு முறை மோடி பிரதமருங்கிறதுக்கு ஒரு வாக்கு வலிமை அங்கே உருவாயிடுச்சு. கடைசியாக பாஜக கூட மோடியோட ஒரு லாயல் சப்போர்டராட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 39 கேண்டிடேட் போட்டு அவர் ரிஸ்க் எடுக்கிறது அவருக்கு சரியாக வராது. அந்த வகையில் மோடி பிரதமருங்கிறதே அவர் அக்செப்ட் பண்ணி அந்த பாதையிலே தெளிவாக போகிறாரு. இதில் மோடிக்கிட்ட அவர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணலைன்னு கூட எடுத்துக்கலாம். பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணலைங்கிறதுக்காக அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினச்சா அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக போன வாக்குகள்லாம் மோடி பிரதமருங்கிறதுக்கு வரணும்னா அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்கக்கூடாது, அவருக்கு உரிய இடங்களை கொடுக்கணும். அவர் வந்து முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் உள்ள எடப்பாடிக்கு எதிரான கோபத்தை மோடி பிரதமருங்கிறது கொண்டு வர்றதுக்கு அதற்கு சரியான வியூகங்கள் அமைக்கணும். இதுதான் பலன் பெறுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை நான் தொடர்ந்து இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மற்றபடி ரெட்டையில் நாம் சொன்ன மாதிரி முடக்கப்படலைங்கிறது பலர் நம்மளை விமர்சனம் வைக்கிறாங்க. ரெட்டையில் சாதிக்கலி வழக்குப்படி எடப்பாடிக்கும் கிடைக்கலாங்கிறத தான் நான் சொன்னேன். பட் நான் தனிப்பட்ட முறையில் முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், அதை நான் மறக்க வரல. அசிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சாதிக்கலி வழக்குப்படி எடப்பாடி கிடைக்கலாங்கிறத தான் சொன்னேன். யார் வேணாலும் என் வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் நான் முயற்சி பண்ணது வேறு விஷயம். அதை ஒரு நண்பர் வெளியே சொல்லி அதுக்குள்ளே நான் என்ன சொல்ல விஷயம்னா, எடப்பாடி மாஸ்டர் தான் அட்டாப் டீச்சிங், அவர் காலவாரி விடுதலை வல்லவர், அவரை நம்பாதீங்கிறத மோடி அமித்ஷாவுக்கு சொன்னேன். அது நான் சொன்னது சரிதாங்கிறத இன்றைக்கும் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண பெரிய ஆட்கள் கூட சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் மறுக்க வரல. பட் அஸ் அனலிஸ்டாக நான் வந்து ரெட்டையில் வந்து அதிக எம்எல்ஏ இருக்கக்கூடிய எடப்பாடி கிடைக்க சான்ஸ் இருக்குங்கிறதா சொன்னங்கிறத உண்மை. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், ஓபிஎஸ்ஸால் எடப்பாடி பெரிய அளவு டேமேஜ் ஆகியிருக்காரு, முக்குளத்தூர் எதிராக போயிருக்காங்க,
வன்னியர்க்கான கட்சின்னு வட தமிழகத்தில் ஆகிட்டு, கொங்கு வேளாளருக்காக கட்சின்னு ஒற்றை தலைமை ஆகிட்டு, இதோட விளைவுகள் எல்லாம் இப்போ தெள்ள தெளிவாக சட்டமன்ற மக்களவைத் தேர்தலில் தெரியும். மக்களவைத் தேர்தலில் இது தெரியும் போது இதை பாஜகவுக்கு பலநாட்டு மாற்றணும்னா ஓபிஎஸ்ஸை ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு, ஒரு முக்கிய சக்தி ஆட்டு, அதிமுக ஜெயலலிதா ஆதரவு இந்துத்துவ வாக்குகளை மோடிக்கு உடச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்டு, அதிமுகவில் உடை பிளவு இருக்கிறது, அந்த பிளவு மோடி பிரதமருங்கிறதுக்கு சாதகமாக இருக்குங்கிற காட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு கணிசமான இடங்களை கொடுக்கறது தான் பாஜகவுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குங்கிறத நான் மோடி, நட்டா, அமித்ஷா, தென் சந்தோஷ், அண்ணாமலை மற்றும் பாஜகவோட வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே என்னோட இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னோட அந்த ஸ்ட்ராட்டஜி மோடி நன்மை கருதியது, மோடிக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றி வளர்கிறதுக்கு வந்து அண்ணாமலைக்கு முக்கியத்துவம், ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பலனளிக்கும்ங்கிறத அவங்க உணர்வாங்க. அண்ணாமலையும் இதை உணர்வதாக தான் நான் கருதுகிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் அண்ணாமலை கொடுத்துருக்கிறத பார்க்கும்போது அவரும் இதை உணர்றதாக தான் நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் ஓபிஎஸ் ஒரு பொருட்டாவே அவங்க கருதலையோ, இவரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்களோ? பொருட்டா கருதலைன்னு சொன்னால் 50-50 ரெண்டு இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சும் இணையாட்டு அவங்க வரவிட்டுட்டு தானே இருந்தாங்க. அதிமுக தோத்து போன அணி, தோத்து போன அணியில் யாரையும் இழக்கிறது வந்து வெற்றிக்கு உதவாதுங்கிறது தான் அவங்க கான்செப்ட். ஒன்றா இருக்கணும் ரெண்டு வருங்கிறது தான் அவங்க கான்செப்ட். அதே வேளையில் ஓபிஎஸ் இபிஎஸ்ல இபிஎஸ் தான் பெரிய தலைவருங்கிற அந்த கான்செப்டும் அவங்கள்ட்ட இருக்குது. என்னோட கான்செப்ட் இபிஎஸ்ஸும் சீட்டை கன்வெர்ட் பண்ணி தந்துட மாட்டார், அப்போ அவருக்கு ஏன் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அவரை பார்க்கணுங்கிறது தான் என்னோடய பார்வையாக இருந்தது. அதே வேளையில் இபிஎஸ்கிட்ட 62 எம்எல்ஏ இருக்காங்க, 90% கட்சி இருக்குது, சிஎம்ஆர் ப்ரொஜெக்ட் ஆனவருங்கிற இதுவும் விளையாள கவுண்டர் பேக்கிங் இருக்குது, வன்னியருக்கு ஆதரவானவருங்கிற இதெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் மறுத்து பேசலை. பட் அவங்க பொறுத்தளவில் ஒரு சீட் கன்வெர்ட்டிங் அந்த இதுக்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு முதல்ல நினச்சாங்க. அதுக்கு பிறகு தங்களுக்கு ரிட்டையலுக்கு சீட்டை தந்து இபிஎஸ் கூட இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சாப்பில்ல. இபிஎஸ் வந்து மோடி தலைமை ஏற்பது கிறிஸ்டோ முஸ்லீம் வாக்குக்கு வந்து பெரிய இடர்பாடாயிரும், அது 2026 நம்மளை ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்துரும். அந்த வகையில் மீண்டும் 2026 ஸ்டாலின் தான், நம்ம பாஜக கூட இப்போ கூட்டணி போனால் ஆட்சிக்கு வருவார்னு அவர் 2001 கலைஞர் தோத்தது, 2006 ஜெயலலிதா அம்மையார் தோத்தது, 2004 கூட்டணி காரணம்னு நினைக்கிறாரு, 2021 இவர் தோத்ததுன்னு இந்த மூணு உதாரணத்தையும் மையமாக வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பிளாக் தான் தமிழ்நாட்டில் பெரிய பிளாக்கு, அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரில் வல்லவர்கள், அவங்க தான் கருத்துருவாக்கத்தில் வல்லவர்கள். அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியே வேண்டான்னு தெளிவாக இருக்கிறாங்க. பட்டு கதவு திறந்துருக்குன்னு அமித்ஷா சொன்னார். அதே வேளையில் ரெட்டை இலக்க சீட்டை எதிர்பார்த்தான்னு சொன்னார். 5 சீட்டு வாங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் எடப்பாடிக்கு அவங்க மரியாதை கொடுக்கல. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில் அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லும்போது மறைமுகமாக சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்களும் ரெட்டைலக சீட்டு பாஜகவுக்கு வாங்க தான் இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி ஒற்றையலக சீட்டு கொடுத்து கூட்டணி வைக்கிறதுக்கு இப்போ தயாரில்லை, அன்றைக்கி 5 சீட்டுக்குன்னா தயாராக இருந்தார். ஸோ இதுதான் அதிமுக எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் உள்ள நிலைமை. இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு இருக்க வாய்ப்பு ஓபிஎஸ்ஸை பெரிய சக்தியாக காட்டி அதிமுக ஓட்டை உடச்சி எடுக்கிறது தான், குறிப்பாக முக்கலத்தோர் வாக்கெல்லாம் உடச்சி எடுக்கிறது தான் சரியான வியூகமாக இருக்குங்கிறது நம்ம போன்றவர்களோட ஆணித்தனமான கருத்து. நம்ம எது சொன்னாலும் மோடி நன்மைக்காக சொல்லக்கூடியவங்க தான். அதில் ஓபிஎஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் வருதுன்னா, ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு தன்மையான ஒரு அரசியல்வாதி, அவருக்கு அந்த முக்கியத்துவம் வர்றதும் நமக்கு மகிழ்ச்சி தான். நம்ம அதில் ஜாதி பார்த்தெல்லாம் விஷயங்களை சொல்லலை. எது சரியோ எது நியாயமாக இருக்குமோங்கிற அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நாம் அந்த கருத்தை முன்வைக்கிறோம். இருந்தாலும் மற்றவங்களுக்கு இப்போ ஜிகே வாசனாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், பாரிவேந்திரா இருக்கட்டும், போய் ஜெகமூன்மூர்த்தியாக இருக்கட்டும், ஏசி ஜன், எல்லாருக்கும் ஒரு ஒரு கட்சி இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. ஓபிஎஸ்க்கு இப்போ என்ன ஒரு அடையாளம்? சரத்பவாருக்கு வரலையா டக்குன்னு ஒரு அடையாளம் வரலையா? மூப்பனாருக்கு ஒரு அடையாளம் டக்குன்னு வரலையா? அந்த மாதிரி உடனே கூட எந்த ஒரு அடையாளமும் தானே வரும். டக்குன்னு வந்தாலும் அது வேல்யூவாக இருக்குமா? இல்லை, மூப்பனாருக்கு வேல்யூவாக இருந்தது, சரத்பவாருக்கு இப்போ அந்த வேல்யூ தான் கொடுக்குறாரு. அவர் ரிட்டர்னிங் முயற்சி பண்ணுறாரு, அவர் தான் மறக்க வரல, அவர் ரிட்டர்னிங் முயற்சி பண்ணுறாரு, அது அவருக்கு முயற்சி. அதில் அவர் பின்னடைவு சந்திச்சாருன்னா சரத்பவாருக்கு ஒரு கட்சி கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. தேர்தல் நேரத்தில் போட்டியிடக்குத்தான கட்சி சிம்பிள். பாஜக கூட்டணியில் என்னென்ன அணிகள்லாம் கட்சிகள்லாம் இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜக அணியில் தோத்து போன அணி, மார்ஷல் தோத்து போன அணி, நம்ம அந்த இடத்துக்குள்ளே தான் பார்க்கணும். பாஜக 5 சீட்டு கண்டஸ்ட் பண்ண ஒரு கட்சி தான், அதிமுக 20 சீட்டு கண்டஸ்ட் பண்ண கட்சி, 62 எம்எல்ஏர்கள் ஒரு கட்சி, பிரதான எதிர்கட்சி தலைவர் அவரே ததிகுணத்தம் போடுறாரு, தள்ளாடுறாரு, பிச்சை எடுக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்துடும் சொல்கிறாரு. காங்கிரஸ்கிட்ட
எங்களுக்கு 9 சீட்டு வேணும்னு தான் கேட்குறாரு. சோனியா காந்தி அம்மையார் கொடுக்குற சீட்டை கொடுங்கன்ட்டாங்க. அப்போ 9 கொடுத்தாதான் அந்த வாக்கு வருங்கிறதுக்காக ஸ்டாலின் அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. வேறு எதுவுமே அங்கே பெரிய பிரச்சனை பிளவுபடக்கூடிய அளவுக்கு அங்கே எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. சோனியா அம்மையார் வந்து தன் கட்சி நிகழ்ச்சிக்கே போக மாட்டாங்க, மகளிர் அணி நிகழ்ச்சி திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னா அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனைகளை பற்றியும் எதிர்கொள்ள தயாருன்னு ராகுலால் ஜெயித்துங்கிறதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஆனால் பிச்சை எடுக்காத குறையாக அதிமுக வந்து இவர் அதிமுக எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து காங்கிரஸுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறத சொல்கிறாரு. இதுவே 4 நாளைக்கு முன்னாடி தேசிய கட்சிகள் தமிழகத்தின் நலனுக்கு எதிரின் சீமான் பேசினதை அது கொலோக்கியெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன்ல ஒருத்தர் அது வேண்டாம், அந்த வார்த்தை வேண்டாம், ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி சீமானுக்கு கருத்தை அவர் வந்து பேசினார். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு திமுக காங்கிரஸில் பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் காங்கிரஸை ஏற்றுக்கிட தயாராங்கன்னா அதுக்கு சுமன் சீராமன்கள் ட்விட் போடுறாங்க. அப்போ என்ன அரசியல், என்ன கொள்கை இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு, என்ன கொள்கை இருக்குது? பிஜேபி எதிர்க்கிறார் இப்போ ஏன்னா தமிழக உரிமைகளை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். கண்டிப்பான அது நல்ல ஒரு இதுதான். சீமான்ட்டு காப்பி அடிக்காரு, சொந்த மூளை இல்லாமல் சீமான் என்ன பேசுகிறாரோ அதை காப்பி அடித்து சீமானுக்கு கருத்தை அவர் முன்மொழிகிறார். இதுதான் உண்மை. அந்த கருத்துக்கு சொந்தக்காரர் சீமான் தான். இதை சுமன் ஸ்ரீராமன் மறுக்கலாம், சவுக்கு சங்கர் மறுக்கலாம், இவர் தராசு ஷியாம் மறுக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் தமிழா பாண்டியன் மறுக்கலாம். அப்படி மறுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். நான் இதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். சீமான் பேசுனதை தான் எடப்பாடி பழனிசாமி அதை எடுத்து பேசினார். அதையாவது சின்சியராக இருக்காண்டாமா? காங்கிரஸ் வந்தால் ஏற்றுக்கிட தயாருன்னு பேசுனாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதில் ஒரு கிளாரிட்டி வேண்டாமா? அப்போ நான் சொல்கிறது தானே, உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வளவும் போகாமல் இடவும் போகாமல் நடுப்புற போய் அடிப்பட தயாராக இருக்கிறீங்களா? என்னங்க உங்க ஸ்டாண்டு? சீமான் அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டாரு, தெளிவாக இருக்கிறாரு. அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை குறை சொல்கிறாரு. முல்லைப்பொரியார் விஷயத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை குறை சொல்கிறாரு. கவர்னர்கிட்ட படிஞ்சு போனதில் கலைஞர் கருணாநிதியை குறை சொல்கிறாரு. கச்சத்தீவை கொடுத்ததில் காவிரி அந்த ஓட்டிஸே அந்த அந்த அக்ரிமெண்ட்டை ரிவ்யூ பண்ணாததில். ஸோ இந்த இவங்கெல்லாம் தமிழர் நலனுக்கு எதிரான கோட்டை விட்டுட்டாங்க தங்கள் சுயநலத்துக்காகன்னு அவர் எடப்பாடிக்கு தலைவர் தலைவி உட்பட எல்லாத்தையும் பேசுகிறாரு. இவர் புதுசாக வந்துக்கிட்டு மோடியையும் காங்கிரஸையும் பேசுகிறது மாதிரி தேசிய கட்சிகள் தமிழர் நலனுக்கு இல்லைன்னு பேசிக்கிட்டு 2 நாளில் காங்கிரஸ் வந்தால் காயத்துக்கு மருந்து போடுவோன்னு இவர் சொல்ல அவர் இந்த கரகாட்டக்காரன் காமெடி மாதிரி உடனே சுமன் ஸ்ரீராமன் அதுக்கு ஒரு ட்விட் போட இந்த செந்தில் ஸ்கோவே சரளா காமெடி மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, என்ன ஒரு சீரான நிலைப்பாடு இருக்குது? அதில் வேறு சவுக்கு சங்கர் வேற அதை பற்றி போட்டிங்கன்னா அப்போ 4 நாளைக்கு முன்ன பேசின தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டின் நலனை காக்கலனுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இதை நியாயமான அரசியல் பேசக்கூடிய அறிவார்ந்த தமிழ் சகோதரர்கள் தமிழா தமிழா பாண்டியன், இவர் இந்தியா டுடே மணி, லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள், தென் தராசு ஷியாமண்ணன் அவர்கள், இவங்கெல்லாம் இது எந்த வகையில் இருக்குன்னு எழுதுவாங்களா பேசுவாங்களா? அப்போ எவ்வளவுக்குள்ள குழம்பி போயிருக்கிறாரு, எவ்வளவுக்குள்ள ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? அப்போ எடப்பாடி பழனிசாமி 62 MLA வச்சுக்கிட்டு இவ்வளோ குழப்பத்தில் இருப்பாங்கன்னா 4 MLAயும் 1 MP கூட இல்லாமல் 4% ஓட்டம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக சிரமப்படத்தானே செய்வாங்க. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பலம் 3வது முறை மோடி பிரதமராக வருவாருங்கிறது தான் அவங்க பலம். அந்த பலத்துக்கு தான் வாசன் வராரு, ஏசி சண்முகம் வராரு. ஏன் நாம் தமிழர் கட்சி ஒரு சகோதரி கார்த்திகா நாகப்பட்டினம் பேச்சையை கேட்டேனே, நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ண மாட்டோம், எங்கள் பேச்சை கேட்டு தமிழுக்காக வேலுப்பிள்ளை பிரபாகரனை முன்னிறுத்தி நாங்கள் பேசுகிற பேச்சை கேட்டு இவர் மோடி வெளிநடப்பு பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. நன்றி அந்த சகோதரிக்கு. மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவாருங்கிறது அவங்க அவங்கள அறியாமலே அதில் அக்செப்ட் பண்ணுறாங்க. மோடி மீண்டும் பிரதமராக வருவாருங்கிறது தான் பாஜகவுக்கு வந்து இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு பெரிய பலமாக இருக்குது. மற்ற பெர்செப்ஷன் கேமில் உள்ள வாக்கு வலிமை கூடுதுங்கிறதெல்லாம் பெரிய பலமாக இல்லை. ராமதாஸே அதை ஏற்றுக்கல. மோடி மீண்டும் 3வது பிரதமராக வருவார். 2 முறை லீடர் ஆஃப் த பார்ட்டியாக நின்னார், 3வது முறை நிற்பாருங்கிறது தான் ஏசி சண்முகங்க பாஜக கூட நிற்கிறதுக்கும் இவர் வாசன் நிற்கிறதுக்கும் காரணம். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக உடச்சி தாங்க பேசுகிறேன். ரெட்டையில் போட்டி போட்டு தோக்குறதை விட தாமரையில் நின்று இவர் சிம்பதி வேவில் முடிஞ்சால் வருவோம். ரெட்டையிலையை கையாளக்கூடியவங்கள்லாம் துரோகிகளாட்டும் உள்கட்சி கூட்டணி கட்சியை
எதிர்த்து வாக்களிக்கக்கூடியவங்களாட்டும் இருக்கும் இருப்பாங்க. அதை தட்டி கேட்கக்கூடிய சக்தி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத ஒரு பலகீனமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னு இயேசு ஜென்மம் உறுதியாக நினைக்கிறாரு. யார் என்னங்கிறத உடச்சி பேசுறதுக்கு எனக்கு தெரியும், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அவங்களுக்கே புரியும். அவங்களுக்கு ஜாதி அடிப்படையில் ஏசி சண்மத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணாங்க, உள்ளடி வேலை பண்ணாங்க, அதை எழுத்து கேட்க முடியாத அளவுக்கு பலகீனமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்கிறது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அவர் மோடி மூணாவது முறை பிரதமராக வருவார்னு தாமரையிலே நின்றுட்டு போகிறேன்னு அவர் வந்துட்டார். ஜி கே வாசன் ரிட்டைலரில் நின்றவர், அவர் தாமரை அல்லது சைக்கிளில் நிற்கிறேன்னு வர்றாரு. ஸோ ரிட்டைலரில் நின்று ரெண்டு கட்சிகள் பாஜக பக்கம் வர்றது பெரிய மெரிட்டு தானே. நீங்கள் பாஜக திணறுதுன்னு சொன்னால் இதானே தரவு. அப்போ எங்கே போனாலும் பெரிய வாய்ப்பு வசதி இல்லை, வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். அப்படி இருக்கும்போது மோடி மூன்றாவது முறை பிரதமராக வருவான்னு சொல்லும்போது ஆளுங்கட்சி அணியில் போன்னு நிற்கிறாங்க, அப்படியே எடுத்துக்கிடுங்க. அப்போ அந்த இடத்துல ரெட்டை இலை தோத்த இலை எடப்பாடி கூட இருக்கக்கூடிய ரெட்டை இலையால் பலன் இல்லைன்னு தானே ஏசி சண்முகமும் ஜி கே வாசனும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுவே பாஜகவுக்கு வெற்றி, மோடி தலைமைக்கு வெற்றி, மூன்றாவது முறை மோடி பிரதமராக வருவாருங்கிற அந்த கருத்தியலுக்கு பெரிய வெற்றி தானே. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்கு ரெண்டும் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி போக வாய்ப்பு இருக்குங்களா சார்? ரெண்டு ஏன் சீமான்லாம் அரசியல் இல்லையா? ரெண்டு தடவை எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தியிருக்காரு. ஜெயலலிதா இருக்கும்போது வெற்றி வாய்ப்புன்றது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு இல்லைங்க, அதான மேட்ரு. இப்போ எட்டு தோல்வி எடப்பாடி அதுதான் இப்போ பிரச்சனை. யாருக்குங்கிறதான பிரச்சனை. அவரை தட்டி தூக்கிடலாங்கிறனால தானே சீமான் வந்து அவரோட கூட்டணி போகலை. சவுக்கு சங்கர் கூட்டணினாரு, ஷியாம் அண்ணன் கூட்டணினாரு, தினமலர் கூட்டணினாங்க, தொலைக்காட்சிகள் கூட்டணின்னு சொன்னாங்க. சீமான் போகலையே, அப்போ எடப்பாடியை தட்டி தூக்கிடலான்னு அவர் நம்புறாரு இல்லையா? நான் பெனிஃபிஷரி காஸ்ட் மூலமாக வன்னியர் அல்லாத சமூகங்கள் செங்குந்தர் உடையார் யாதவர் பறையார் இவங்கள்ட்டெல்லாம் வந்து ரெட்டலையில் லாபம் இல்லைன்னு இவங்கெல்லாம் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சீமான் நினைக்கிறார் இல்லையா? அதேமாதிரி கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாடல சமூகங்கள் மத்தியில் தனக்கு வந்து சமூக நீதி புரட்சியாட்டு ஒரு கெயின் வரும். எடப்பாடி பழனிசாமியை மூணாவது தடையும் பலவீனப்படுத்திடலான்னு அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதனால தான் அவர் கொங்கு வேளாளர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் விளையாட கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம் வேட்டுவை கொண்டிருக்கும் குடும்ப கவுண்டருக்கு இருக்கான்னு ஓப்பனாக கேட்டுட்டார. அது இன்னைக்கு அவர் வண்ணார்களுக்கு அதிகாரம் இருக்கா, மருத்துவருக்கு அதிகாரம் இருக்கா, தென் குயவர்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு தான் சமம். ஸோ அவர் வந்து ஒரு சமூக நீதி சூறையாடலுங்கிற இஷ்யூவில் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு. ரிசல்ட் வரட்டு. அவர் அவர் அவருக்கு இஷ்யூவில் தெளிவாக இருக்கிறாரா இல்லையா? சவுக்கு சங்கர் இதில் முரண்பாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மத்திய காங்கிரஸையும் பாஜகவும் அவர் எதுக்காரு? எடப்பாடி எதுக்குறாரா? அப்படி அப்படி எதுக்குறாரா? திராவிட சுடுகாடுன்னு கலைஞர் சமாதி இருக்க இடத்த சொல்கிறாரு. எடப்பாடி அதை சொல்ல முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது இல்லை? அப்போ எடப்பாடிக்கு மட்டும்தான், எடப்பாடி தான் குழப்பமான இஷ்யூவில் இருக்கிறாரு. காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. நான் சவுக்கு சங்கருக்கு கேட்குறேன், இவர் தமிழா பாண்டியனுக்கு கேட்குறேன், சியாமணன் கேட்குறேன், எடப்பாடி இதை கேட்டுருவாரா? எடப்பாடி இதை கேட்டு. அப்போ எடப்பாடி சுமன் ஸ்ரீராமனுக்கு அச்சப்படுறாரு, எடப்பாடி ஸ்ரீராமுக்கு அச்சப்படுறாரு, எடப்பாடி ஜங்கி பாத் ஸ்ரீராமுக்கு அச்சப்படுறாரு. என்ன அர்த்தம் அப்போ? அப்போ நீங்கள் வந்து நீங்கள் தானே சொல்கிறீங்க மார்ஷல், அவர் அதில் போல்டாக இருப்பாருன்னா அப்போ புரட்சி தமிழர்ன்னு அவர் சொல்கிறாங்க. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கலங்கிறத நான் ஒரு 4-5 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். சவுக்கு சங்கர் கூட அவர்கிட்ட சொல்லி நீங்கள் போல்டாக இருங்க தலைவர் கூட சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? யாரை கண்டு அச்சம்? எனங்க அச்சம்? நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொண்டன் தம்பி நான் கேட்பேன்னு சீமான் கேட்குறாரு. நீங்கள் அப்போ சமஸ்கிருதம் தமிழில் தமிழுக்காக அந்த வார்த்தையை சொல்லலையே. நீங்கள் சும்மா திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் வந்துடும்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? அமைப்பு பலம் இருக்குது, ஒரு தொடர் தோல்வி ரெட்டையில் சின்ன இருக்குது, இதை தவிர பண பலம் இருக்குது, இதை தவிர எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன இருக்குது? ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஓபிஎஸ் வந்து ஒரு தனி சின்னத்தில் நின்னா தான் அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்குங்கிறது என்னோட கருத்து. இது தானே 40 தொகுதியிலும் தாமரையில் தான் நிற்க வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாஜக தலைவர்கள்லாம். அது ஓபிஎஸ் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு அதிமுகவில் பிளவணி காட்டணும்னா தனி சின்னத்தில் நிற்கிறது தான் அதுக்கு உகந்ததாக இருக்கும். தனி சின்னத்தில் நின்று எப்படி எடப்பாடி பழனிசாமி டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்? ரெட்டலை அவர் வச்சிருக்காரு, ஏன் உதயசூரியனை மீறி எம்ஜிஆர் வரலையா? இதுவரை இவர் அதிமுக எல்லாத்தையும் கையில் வச்சிருக்காருங்களே சார். அதிமுகவுக்கான வாக்கு இருக்குல்ல, அதிமுக தொண்டர்களுக்கான வாக்கு இருக்கு. அப்படியெல்லாம் வாக்கு கிடையாதுங்க. டெட் லீடர் கனாட் லீடர் பார்ட்டி
இந்திரா காந்தி இருக்கும்போது 43% காங்கிரஸுக்கு வாக்கு இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸுக்கு பாரம்பரிய வாக்குகள் சார், பாரம்பரிய வாக்குகள் தான் காலாவதி ஆகி போகுத. அதுதான் சொல்ல வர்றேன், பாரம்பரியமான வாக்கு இருந்ததுன்னா ஈரோடு கிழக்கில் 65% கொங்கு வேளாளர்கள், கொங்கு வேளாளருக்கு பலன் அளிக்கக்கூடிய சிம்பல்னு எடப்பாடிக்கு போடும்போது பறையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்தர் ஏன் போடலை? நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அண்ணாமலை இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து தான் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னு டெல்லி தலைமை கன்வின்ஸ் பண்ணி வந்தால் டபுள் டிஜிட்டுக்குள்ளே வரட்டுன்னு கன்வின்ஸ் பண்ண காரணம் இதுதான். முதல்ல 5 சீட்டுக்கு தான் அவர் எடப்பாடி முடிச்சு வச்சுருந்தார். அண்ணாமலை தான் இந்த உண்மைகளெல்லாம் சொல்லி அதை தலைகளை மாற்றி வச்சுருக்கிறாரு. நான் இதை நியூஸ் டே தொலைக்காட்சியில் வந்து நண்பர்கள்ட்ட விவாதத்துக்கு வர தயாருங்கிறேன். இது உயிரோடு கிழக்கு ரிசல்ட்டை எடுத்து பார்த்துருவோம். உங்கள் ரெட்டையெல்லாம் சில ஜாதிகளுக்கு பலன் அடிக்கக்கூடிய இடம்னு அந்த ஜாதிகள் கருதுகிறாங்க. சில ஜாதிகள் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு எங்களுக்கு பலன் இல்லைன்னு கருதுகிறாங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். யார்கிட்ட வேணாலும் நியூஸ் டே தொலைக்காட்சியில் ஜனநாயக நெறிமுறைப்படி ஊடகவியலாளர்கள் வரட்டு, நான் உட்காடுறேன்னு சொல்கிறேனே. என்ன என்ன அரசியல் விமர்சகர்கள் பரிதாபங்கள்னு என்ன ட்ரால் பண்ணுறீங்க? உரிமை, நான் உங்களை விமர்சனம் பண்ணும்போது என்ன விமர்சனம் பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. எடப்பாடி ஆதரவாளருக்கு உரிமை உண்டு, விஜய் ரசிகர்களுக்கும் உரிமை உண்டு. விஜய் மேட்டர் நான் விஜயை விமர்சனம் பண்ணலை, விஜயை எடப்பாடிக்கு எதிராக 2024 பயன்படுத்தலான்னு நினச்சேன். அரசியல் தன்னம்பிக்கையற்ற மனவலிமையற்ற கொலைத்தனமான விஜயின் ஆலோசகர்கள் எடப்பாடி விஜயை வந்து படுகுழியில் தள்ளிட்டாங்க, பாதகத்தை பண்ணிட்டாங்க. அந்த ஆலோசகர்கள் மன வலிமை இல்லாமல் பாதகத்தை பண்ணிட்டாங்க. இப்போ நான் சில கருத்துக்களை சொல்லும்போது என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, நியாயமான விமர்சனம் வரவேற்கிறேன். அது நான் விஜய்க்கு அதுக்கு தொடர்பு இருந்தால் கூட விஜய் பண்ணுறது நியாயம்தான், எடப்பாடிக்கு அதில் தொடர்பு இருந்தால் கூட எடப்பாடிக்கு அது நியாயம்தான், என்னை விமர்சனம் பண்ணலாம், நான் வரவேற்கிறேன். ஆனால் கருத்து மோதல்னு சொல்ல வரும்போது நான் கருத்து மோதலுக்கு ரெட்டையில் கொங்கு வேளாளருக்கு பயன்படுற மாதிரி பிற ஜாதிகளுக்கு பயன்படாத சிம்பல்ங்கிறது ஈரோடு கிழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதை நியூஸ் டேல நான் வாதிக்க வர தயார், நமது அம்மாவில் நான் பேச வர தயார், கல்யாண சுந்தரமா இப்போ அந்த எடிட்டர் அவரு கூட இருந்து நான் பேச தயார், அவரும் அந்த கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர் தான், நான் பேச தயார். என் சமநீதிக்காக எனக்கு இதெல்லாம் பேசி தான் தீரணும். எனக்கு மிகவும் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி ஈஸ்வரமூர்த்தி, மிக நேர்மையானவர், வேளாளர் கவுண்டர் தான், என் நண்பர் தான். அவரெல்லாம் இதில் மனோ வருத்தப்படுவார் நான் நினைக்கல. என்கிட்ட நியாயம் இருக்குது, நியாயத்தை தான் நான் பேசுகிறேன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி சமநீதிக்காக இதெல்லாம் பேசி தான் தீரணும். ஸோ எடப்பாடிக்கு ஒற்றை தலைமையாகி எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ நீக்கினதில் அவருக்கு வந்து அபகரிக்கும் தன்மை கொண்டவர்னு மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே இருக்குது. அதனால தான் நான் 15% உறுதிப்படுத்துகிற மாதிரி பெடரல் கருத்து கணிப்பு புதிய தலைமுறையில் 17% வந்திருக்கு. பின்ன எப்படி அவரு வாக்கு வலிமை குறைவாரு? நிறைய விஷயங்களை பேசி வரீங்க, நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the Global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 91500600032.